ஹலோ நண்பா, இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, என்னதா கட் பண்ணாலும் கட்டப்படாம ஆனா நீங்க எதை ஸ்கிராச் பண்ணினாலும் சரி ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது அப்படிங்கறத வாவ் இன்னும் வந்து பாத்தீங்கனா கத்திரிக்கோலியும் நான் வந்து கண்டிப்பா கட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து கண்டிப்பா கட் ஆக போறது இல்ல. சமையான டபாவா இருக்கு, என்ன பண்ணிட்டு அட பாவம். Oh my god, இப்படி உடைச்சு கூட நம்ம சார்ஜருக்கு எந்த விதமான டேமேஜ் ஆகவே இல்ல. நீங்க பாத்துட்டீங்க பெர்ஃபெக்ட்டா இருக்கு. சுபா வந்துட்டீங்களா? இன்னைக்கு எந்த மாதிரி குரலி வித்த காமிக்க போறாங்கன்னு தெரியல. சரி வாங்க என்ன பண்றாங்கன்னு பாப்போம். நீங்க எந்த ப்ராடக்ட் எடுத்துட்டு வந்தாலும் சூப்பரான ப்ராடக்ட் தாங்க எடுத்து வந்திருக்கோம். இதோட வெயிட் கூட பாத்துட்டீங்க, அதுக்கு மேல நெயில் பெட் எடுத்து வச்சு அதுக்கு மேல நாங்க வெயிட் வர வச்சு அப்பா நீங்க பண்ற மாதிரி இந்த கண்ட்ராவியான சி இந்த மாதிரி விஷயத்தை யாரால பண்ண முடியும்? இந்தியால ஒருத்தனாலே முடியாது. சோ உங்களுக்கு 5 kg கல்ல நம்ம எடுத்தாலும் சரி உங்களுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ராங்கான கேபிள் நாங்க கொண்டு வந்திருக்கோம். நாங்க ஏன்டா எங்க சார்ஜர் வயரை 5 கிலோ கல்லல கட்டி தொங்கோட போறோம்? உங்க அளப்பறைக்கு ஒரு அளவே இல்லடா. சை என்னடா கட் பண்ணாலும் கண்டிப்பா கட் ஆகும். ஆனா நீங்க எதா ஸ்கிராச் பண்ணினாலும் சரி ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது அப்படிங்கறத சொல்றாங்க. எப்படி 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 சிஸ்டரை வச்சு சார்ஜர் வயரை கட் பண்ணீங்க, கட் ஆகல. சூப்பர்ங்க, எனக்காக அந்த விஷயத்தை இன்னொரு தடவை செஞ்சு காட்ட முடியுமா? அவங்க கட் பண்றேன்னு பேருக்கு சார்ஜர் வயருக்கு தடவி கொடுத்தது கூட நம்ம ஒத்துக்கலாம். பின்னாடி இருந்து ஒரு ஆள் வாவ்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க பாத்தீங்களா, அதை தாங்க மனசு தாங்க மாட்டேங்குது. மாதிரிதான் நம்மளோட போனோட எல்லா சார்ஜர்ஸுமே மிக்ஸ் ஆகி இந்த மாதிரிதான் இருக்கும். அது எல்லா சார்ஜர் வயரை மிக்ஸ் பண்ணி வச்சிருப்போமா? ரொம்ப வித்தியாசமா இருக்க. எல்லா சார்ஜர்ஸுமே மிக்ஸ் ஆகி இந்த மாதிரிதான் இருக்கும். சார்ஜர் ஹெட்போன் இது ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு லாஜிக் இருக்கு, ஓகே நம்ம ஒத்துக்கிடலாம். ஆனா எல்லா சார்ஜர் ஒயரையும் ஒண்ணா மிக்ஸ் பண்ணி வச்சிருப்போம்னு சொன்னீங்க பாத்தீங்களா? நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. இந்த மாதிரிதான் நம்ம டேப் போட்டு வச்சிருப்போம், ஏன்னா கார்னர்ஸ் கண்டிப்பா பிஞ்சு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம கிட்ட கிடைக்கிறத பாத்துட்டு இருக்கீங்க, இந்த கார்னர் வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்டா இருக்க போகுது. எப்படி 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 சார்ஜர் ஒயர் பிஞ்சா டேப் சுத்துவோம்னு தெரிஞ்சு நீங்க கொண்டு வர போற ப்ராடக்ட்ல நீங்களே டேப் போட்டு கொண்டு வரீங்களா? நிம்மதிங்க, 10 ரூபாய் டேப் வாங்குற வேலை மிச்சமா போச்சு. நான் மறுபடியும் வச்சு உங்களுக்கு வச்சு காட்டுறேன். இங்க பாத்துட்டு இருக்கீங்க, இட் இஸ் சார்ஜிங் ரொம்ப சார்ஜிங் காட்டிட்டு இருக்கோம். சார்ஜிங் ரொம்ப சார்ஜிங் காட்டிட்டு இருக்கோம். ரொம்ப சூப்பரா இருக்கு, ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்குன்னு சொல்றதை தாண்டி ரொம்ப ரொம்ப சார்ஜிங்கா இருக்குன்னு சொன்னீங்க பாத்தீங்களா? இப்படியே உங்க விஷயத்தை பத்தி நான் பேசிட்டு இருந்தா நெஞ்சுவலி வந்து ஹாஸ்பிடல்ல தான் அட்மிட் ஆவேன் நினைக்கிறேன். மறுபடியும் வச்சு உங்களுக்கு வச்சு காட்டுறேன். இங்க பாத்துட்டு இருக்கீங்க, இட் இஸ் சார்ஜிங் ரொம்ப சார்ஜிங் காட்டிட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப சார்ஜிங் காட்டிட்டு இருக்கோம். அப்பா மொத்தம் உங்க வாழ்க்கை இந்த ரொம்ப ரொம்ப வார்த்தையை வச்சுதான் போய்கிட்டு இருக்கு. ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்க போக. இதுக்கு மேல நான் என்ன பண்ண போறேன், நெயில் பெட் என் கண்ணு முன்னாடி இருக்க நெயில் பெட் பாத்துட்டு இருக்கீங்க, இந்த நெயில் பெட் இதுக்கு மேல வச்சாச்சு. இதுக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த கல்லும் நம்ம வச்சாச்சு. இதுவும் பத்தலன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு மேல இந்த கல்லையும் நம்ம வச்சாச்சு. இது பத்தலனா நீங்களும் அது மேல ஏறி படுத்துக்கோங்க, ஏன்னா நீங்களும் நேப்தால் ப்ராடக்ட் தானே. நீங்களும் மேல ஏறி படுத்தாலும் அந்த வயருக்கு ஒண்ணாகாது. நம்ம சார்ஜருக்கு எந்த விதமான டேமேஜ் ஆகல. அது மட்டும் பத்தல, இன்னும் நீங்க கத்திய வச்சு ஏதாவது பண்ணணும்னா கூட நம்ம சார்ஜர் கண்டிப்பா அறுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது. எங்க அது நேப்டால் பிராண்ட் கத்திங்க, இதே நீங்க வேற பிராண்ட் கத்தி வாங்கி வெட்டியிருந்தீங்கன்னா இதுக்குள்ள அது 2000. என்னங்க நீங்க ப்ராடக்ட் குவான்டிட்டி பத்தி தெரியாம இருக்கீங்களா? சார் இத்தனை நாள் வேற இந்த கம்பெனிக்காக டிவி ஷோ வேற பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா கத்திரிக்கோலியும் நான் வந்து கண்டிப்பா கட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து கண்டிப்பா கட் ஆக போறது இல்ல. ஏமா ஏமா, வயருக்கு வலிக்க போகுது, பைய கட் பண்ணுங்க. நீங்க இப்படி கட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நாள்ல எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீங்க இந்த வயரை வெட்டிக்கிட மாட்டீங்க. கர்மம். கண்டிப்பா கட் ஆக போறது இல்ல. எனக்கு ரொம்ப நாள் ஒரு சந்தேகம், நீங்க உண்மைக்கு பைத்தியமா இல்லனா உங்க கம்பெனில உங்களை பைத்தியம் மாதிரி நடிக்க சொல்லிருக்காங்களா? இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் எனக்கு ரொம்ப நாளா தெரியல, அதான் நான் சடனா கேட்டுட்டேன். ஏனா கார்னர்ஸ்ல பிஞ்சிருச்சுனா நம்ம என்ன பண்றது? கெட்டு போயிருமே, கட் ஆயிருமே. ஹலோ 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 ஹலோ, ஏதோ சொன்னீங்க ஆனா என் காதுக்கு வந்து அது என்னன்னு கேட்கல. ஏதோ கார்னர்லன்னு மட்டும் தான் கேட்டுச்சு. எனக்காக ஒரே தடவை மட்டும் திருப்பி சொல்ல முடியுமா? ஏனா கார்னர்ஸ்ல பிஞ்சிருச்சுனா நம்ம என்ன பண்றது? கெட்டு போயிருமே, கட் ஆயிருமே. ஓ எப்படி சார்ஜர் வயர்லாம் கெட்டு போக ஆரம்பிச்சிருச்சு? அப்போ நேப்டால்ல வாங்கின சார்ஜ் ஒயர் எல்லாமே கெட்டு போக ஆரம்பிச்சிருச்சான். ஸோ இந்த வீடியோ பார்க்குற நண்பா, உங்களோட சார்ஜர் ஒயர் வந்து கெட்டு போகாமல் இருக்கணும்னா அதை மறக்காம ஃப்ரிட்ஜில் வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இவங்களெல்லாம் என்னத்த சொல்லலன்னு எனக்கும் தெரியல. சார்ஜர் ஒயரெல்லாம் கெட்டு போகும்னு சொல்கிறாங்களே, முடியலங்க, தலைலாம் வலிக்குது. ரொம்ப நல்ல உங்களுக்கு இயர்ஃபோன் தான் இன்னைக்கு நாங்க எடுத்துட்டு வந்திருக்கோம். 399 அப்படிங்க கம்மியான விலையில. எஸ் கண்டிப்பா, இதுவே நீங்க மார்க்கெட்க்கு போனீங்கனா 899 ரூபீஸ் நீங்க செலவு பண்ணுவீங்க. ஏங்க பரவாயில்லைங்க, 899 ரூபாயா இருந்தா கூட நான் கடையில போய் வாங்கிடுறேன். எதுக்கு இந்த குரலி வித்தையை பார்த்து நாங்க நம்பி நாசமா போகணும்? அதுக்கு பதிலா கடையில போய் நிம்மதியா போய் நான் வாங்கிட்டே வந்துடலாம். உங்க கண்ணு முன்னாடியே முடிஞ்ச அளவுக்கு டார்ச்சர நான் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா இதுக்கு எதுவுமே ஆக மாட்டேன்.
எம்மா தேவமே நீ பண்ற டார்ச்சருக்கு அதுக்கு ஏதோ ஆகுதோ இல்லையோ, இந்த வீடியோ பாக்குற எங்களுக்கு ஏதோ ஆகிருமோன்னு சொல்லிட்டு பயமா இருக்குது. வேற ஒண்ணும் இல்ல, ஏன்னா நீங்க எல்லாம் நம்ப முடியாத விஷயத்தெல்லாம் சொல்லும் போது லைட்டா நெஞ்ச அப்பப்பும் வலிச்சு வலிச்சுட்டு போகுது. ஏமா இதுல வந்து சாம்சங் சார்ஜ் ஆகும் இல்ல? எல்லா போனும் சார்ஜ் ஆகும், உங்களுக்கு உங்க வீட்டுல எந்த போன் இருந்தாலும் சரி சார்ஜ் ஆக போகுது சரிங்களா? என்னது எல்லா போனுக்கும் சார்ஜ் ஆகுமா? ஏங்க இதை நீங்க ஃபர்ஸ்டே சொல்லிருந்தா நான் உங்கள்டே வாங்கியிருப்பேனே. சோ அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டோமோ? எல்லா போனும் சார்ஜ் ஆகும், உங்களுக்கு உங்க வீட்டுல எந்த போன் இருந்தாலும் சரி சார்ஜ் ஆக போகுது சரிங்களா? எனக்கு ஒரு டவுட் மேடம், எங்க வீட்டுல வந்து ஒரு லேண்ட்லைன் போன் இருக்கு, இந்த உயரம் வச்சு அந்த லேண்ட்லைன் போனுக்கு எதுவும் சார்ஜ் போட முடியுமா? அண்ணா வந்து ஒரு சின்ன ரீசார்ஜ் கடை வச்சிருக்காரு, நிறைய போன்ஸ் சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு, அதுக்கு நாலஞ்சு சார்ஜர் வச்சிருப்பாரு, இது ஒண்ணு வாங்கி கொடுத்தாலே அவர் எல்லா போனையும் சார்ஜ் பண்ணிக்கலாம்ல. சூப்பரான ஆப்ஷன், அண்ணாக்கு கண்டிப்பா பிடிக்க போது. ப்ராடக்ட் வந்ததுக்கு அப்புறமா எப்படி இருந்தது எங்களுக்கு கால் பண்ணி சொல்லுங்க சரிங்களா? ப்ராடக்ட் எங்க கைக்கு வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா திருப்பி கால் பண்ணுவோம், ஆனா நீங்க தான் அட்டனே பண்ண மாட்டீங்களே. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஸ்க்ராட்ச் ஆகறதுக்கோ கட் ஆகறதுக்கோ வாய்ப்பு கிடையாது, அதனால தான் நாங்க உங்களுக்கு சிசர் வச்சு கூட உங்களுக்கு வந்து டெமோஸ் காமிச்சிருக்கோம். சோ இந்த மாதிரி டெமோஸ் கண்டிப்பா நீங்க நார்மலி நீங்க கடைக்கு போனீங்கன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. சோ இந்த மாதிரி டெமோஸ் கண்டிப்பா நீங்க நார்மலி நீங்க கடைக்கு போனீங்கன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பா கண்டிப்பா இந்த மாதிரி டெமோவை கடையில இல்ல எங்க வீட்ல இருக்க கடாயில கூட பார்க்க முடியாது. என்னடா வர வர நம்மளும் இவங்கள மாதிரி பேச ஸ்டார்ட் பண்ணிட்டோம், இதான் தொற்று நோயின்னு சொல்லுவாங்களோ. இன்னொரு வந்து நம்ம டார்ச்சர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கெட் ரெடி, கேமராமேன் கொஞ்சம் பின்னாடி போயிருங்க. ஆமாமா கேமராமேன் கொஞ்சம் பின்னாடி ரெண்டு அடி தள்ளிப்போங்க, ஏன்னா சுத்தியில வச்சு கல்லை உடைக்கிறதுக்கு பதிலா கேமரா வச்சு கல்லை உடச்சிட்டு இந்த கேமராக்கு வந்து எதுவுமே ஆகலன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. கொஞ்சம் உங்க கேமராவை காப்பாத்திக்கணும்னா ஒரு டூ ஸ்டெப் பேக்ல போய்க்கோங்க. இன்னொரு நீங்க நம்பல, நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா ஒரு 5 கிலோ வெயிட்டை எடுத்து இங்க விளையாட போறேன். இது பாத்து விளையாண்டிருக்கீங்க? எஸ் கண்டிப்பா, ஸ்விங் ஸ்விங் விளையாட நம்ம சார்ஜிங் கார்டுக்கு எதுவுமே ஆகும். உங்களை என்னத்த சொல்லணும் எனக்கு ஒண்ணுமே தெரியல, எல்லாம் என் நேரம் நினைக்கிறேன். டேய் அப்பவே உன்ட சொன்னோம்லடா இந்த மாதிரி கண்டென்ட்லாம் நமக்கு தேவையான்னு சொல்லிட்டு. சூப்பா முடியலங்க, சுத்தமாக முடியல. ஒரு சார்ஜர் ஒயரை வச்சு எந்த அளவுக்கு வித்த காட்ட முடிஞ்சு விற்க முடியுமோ இவங்க நல்லா ட்ரை பண்ணுறாங்க. இதோட இந்த வீடியோ வந்து நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஒரு சார்ஜர் ஒயரை என்னெல்லாம் குரலி வித்த காமிச்சு விற்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாப்டால் தரப்புலேருந்து காமிச்சதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ பற்றி என்ன கமெண்ட்டோ அதை வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். ஸோ அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், நாப்டால் ட்ரோல் பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கோம், பார்ட் 2 வீடியோ வேணும் இல்லை இதேமாதிரி வீடியோ நிறைய வேணும்னா கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். யாராவது 2-3 பேர் கமெண்ட் பண்ணாலும் நான் வந்து அடுத்த வீடியோ வந்து ரெடி பண்ணுறேன். எல்லாருமே பார்த்து சேஃபாருங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன், பாய்.